பார்க்கலாம், வாட்சபிள் தான் மூவி, நல்லா தான் இருக்குது. ஆனால் ஃபைட்ஸு கம்மி, கொஞ்சம் கமர்ஷியல் நார்மல் ஃபிலிம் மாதிரி தான் இருக்குது, ரெகுலராக பார்க்குற ஃபிலிம் மாதிரி தான் இருக்குது. ஆ, ஃபேமிலி மூவி தான் அது. காமெடியெல்லாம் அந்தளவுக்கு சொல்ல முடியாது, ஆனால் நார்மலாக தான் இருக்குது. இல்லை, எனக்கு அந்த மாதிரி தெரியல. நல்லா இருக்குது. ஆ, பார்க்கலாம். குடும்பத்தில் இருக்கிறவங்கள பற்றி போட்டிருக்காங்க. விஜய் பேர் எப்படி மேடம்? ஆ, சூப்பராக. ராஷிக்கண்ணா, ராஷிக்கண்ணவரும் இது நல்லா இருக்கு, நல்லா இருக்குண்ணா. குடும்ப குடும்பம்னு கோயிலுக்கு போனால் அங்கே ஒரு குடும்பம் ஜிங்கு ஜிங்குன்னு ஆடிச்சுன்னு வாங்க இல்லையா. அந்த மாதிரி நம்ம ஆளுங்க தான் இவ்வளோ கேவலமாக புத்தியே இல்லாமல் படம் எடுக்கிறானுங்க. சரி, அதர் லாங்குவேஜ் நல்லா தான் பண்ணுறாங்க, இவனும் நல்லா பண்ணுவான்னு நம்பி போய் உள்ளே உட்காந்தோம். ஆனால் படத்தை பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது நம்ம ஆளுங்களே பரவாயில்ல போனா இவனுக்கு அந்தளவுக்கு எடுத்து வச்சிருக்கானுங்க அப்படின்ற மாதிரி ஒரு கிரிஞ்சு பண்ணி வச்சுருக்காங்க. படத்தில் ஃபைட்டெல்லாம் பாலையா ஃபைட்டு, எல்லாம் பூரா ஏரில் தான் பறப்பாங்கன்னா பார்த்துக்கோங்க. ஒரு செவுர் இருக்கும், நியாயமாக இந்த செவுர் இங்கே வாசக்கால் தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பட்னி பீடிபர் செவுர் போய் உடையும் அப்படியே பண்ணு. இது வந்து தண்ணி வரணும் இந்த இடத்துல அப்படின்ட்டு ஒரு பைப்பு வச்சு குத்துவாப்புல தண்ணி வரும், அந்த மாதிரி எல்லாம் பண்ணார். கிளைமேக்ஸ் ஃபைட்டில் 100 பேர் அடிக்கிறாப்புல, சரி எல்லாம் கரெக்டு. அது ஹீரோ வந்து சிக்கனமாக செலவு பண்ணக்கூடிய ஆள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆரம்பத்தில், இதுதான் போர்ட்ரேட் பண்ணுறீங்க. இதுக்கு ஒரு 2-3 சீன் போதுமே, எதுக்கு ஒரு 3/4 நேரத்துக்கு இதையே காமிச்சிங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து ஹீரோ வீட்டு மாடிக்கே வந்து குடுத்தனத்துக்கு வருவாங்க, சரி எதுக்கு முதல்ல நமக்கு என்னத்துக்கு வந்தாங்கன்னு இல்லை. அதை வந்து இன்டர்வல் ஒரு ட்விஸ்ட்டாக ஒன்று காமிப்பாங்க, நல்லாயிருக்கு, சூப்பர். ஓகே, இன்டர்வல்லே 1.5 மணி நேரம், ஆனால் இன்டர்வல் ஒர்த்துப்பா, ஓகேப்பா, பார்த்துட்டு போனால ட்விஸ்ட் கொடுத்துருவாங்க. இதுக்கப்புறம் இதை நோக்கி தான் பண்ண வர போகுது படம், அப்படியே பிக்கப் ஆயிரம்ப்பா, பரவாயில்லப்பா, நல்ல படம்ப்பா இந்த வீக்கெண்டுக்கு அப்படின்னு பார்த்தா அந்த ட்விஸ்ட்டுக்கும் படத்துக்கும் சம்மந்தமே இல்லாமல் செகண்ட் ஹாஃப் ஒன்று காமிச்சு வச்சிருக்காங்க, மெகா சீரியல் மாதிரி உட்காந்து பார்க்க முடியல, அந்த அளவுக்கு கிரிஞ்சு பண்ணி வச்சிருக்காங்க. கிளைமேக்ஸ் எல்லாம் வந்து அந்த கிளைமேக்ஸ் ஃபைட் எல்லாம் காரில் ஒரு 100 புக்கு போட்டு எடுத்துன்னு வரும், இவரை பற்றி ஒரு புக்கு எழுதுவாங்க. அந்த புக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா, இவர் நல்லவர் வல்லவர் நாளும் தெரிஞ்சவர் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபாய்க்கு பெட்ரோலே போடுவாராமா, அப்புறம் வண்டி பெட்ரோல் செலவு பண்ணக்கூடாது, லாரியை டோ பண்ணிட்டே போவாரா, அந்தளவுக்கு சீக்கிரமானவர் அப்படின்ட்டு வந்து பாடுறா. எங்கள் ஏரியாவில் எல்லாருமே அப்படி அந்த டோ பண்ணிக்கிட்டே குத்திக்கிட்டே இருப்பாங்க. அப்படி அப்புறம் இதுக்கு எதுக்கு நான் ஸ்டாண்டிங் அவேஷன்லாம் கொடுத்தீங்கன்ற மாதிரி அந்த புக்கை ஒரு 100 காப்பி போட்டு எடுத்துன்னு போயிட்டு வில்லன் ஃபைட்டுக்கு போகிற எல்லாத்தையும் எதிராக எல்லாம் படிங்கடா, எல்லாத்தையும் படிங்கடா, எல்லாத்தையும் படிங்கடா அப்படின்னு கொடுத்து அங்கே ஒரு காமெடி பண்ணிட்டுருக்கிறானுங்க. சரி, ஃபைட்டுக்கு போகிறேன், ஒன்று ஃப்ரெண்டை கூப்பிட்டு போ, இல்லை கூட நீ அடியால் கூப்பிட்டு போ, அவங்க ஆயாவை கூப்பிட்டு போகிறாரு ஃபைட்டுக்கு. ஒரு கிளைமேக்ஸ் அப்போ ஹீரோ தேவர்கொண்டா பக்கத்தில் அவங்க பாட்டி பின்னாடி சீட்டில் ஒரு 100 புக்கு காப்பி, வாங்க போகலாம் ஃபைட்டுக்கு, அப்படி தான் போய் ஃபைட் பண்ணுறாங்க. அப்புறம் புல்லட்டெல்லாம் கம்பிலே தட்டுறாரு, அது மாதிரிலாம் ரொம்ப கிரிஞ்சு பண்ணி வச்சுருந்தாங்க. என்ன ஒரே ஒரு ஆறுதலான விஷயம் அப்படின்னாக்கா, கிளைமேக்ஸில் ஒரு லிப்லாக் இருந்துச்சு, இன்டர்வல் பிளாக் முன்னாடி ஒரு லிப்லாக் இருந்துச்சு, அது மட்டும் தான் ஆறுதல். அதுவும் இல்லைன்னாக்கா படம் ஊற்றி மூட வேண்டியது. அது ஏதோ ரிப்பீட் எதுவும் கேட்டாங்க ஆடியன்ஸு. ஆ, அவனுங்க ஆல்ரெடி கத்து ஆரம்பத்துலேயும் கூவிட்டு தான் இருந்தானே எல்லாமே. உட்காந்து பார்க்க முடியல பிரதர். ஆக்சுவலாக நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் கால் வந்துச்சு நடுவில் எனக்கு. சரி, ஓகே, ஃபோன் எடுத்து வெளில போய் பேசிட்டு வரலாம், இது படம் ஓடாது மொக்க தான் இதுன்னு சொல்லிட்டு போய் நான் போகும்போது பார்த்தீங்கன்னா விஜய் தேவகொண்டா வந்து ஹீரோயினோட அம்மா கிட்ட கிட்ட பேசிட்டு இருக்காப்ல. சரி, போய் பேசி ஒரு கால் ஒரு கழிச்சு உள்ளது பார்க்குற, அப்பவும் பேசினாங்க கால் மணி நேரமா, என்னடா இது இவ்வளோ நேரமா என்ன பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஆச்சு. ஒன்றும் இல்லை, மாதிரி இதாகிடுச்சு அதாகிடுச்சு, இந்த பொண்ணு வந்து என்னை பற்றி புக்கு எழுதிருச்சுன்ட்டு இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் இல்லையா, 2 மணி நேரம் படம், 2 மணி நேரத்துக்கு படத்தை அவர் சொல்லிருக்காரு காலவர் அவர். சரி, ரைட், தெரிஞ்சுக்கிட்டார் ரைட்டுன்ட்டு விட்டானுங்க. உடனே ஓடி வந்துட்டேன், வெயிலுக்கு வீட்டில் கூட இருந்துடலாம் போல, இங்கெல்லாம் வந்தால் தீஞ்சிரும், வெயிலை விட மோசமானதாக இருக்குது இந்த படம். ஹீரோ பேர் ஜூனியர் பாலையான்னு மாற்றிட்டாங்களா? ஏதா அப்படிதான் எடுத்து வச்சிருக்காங்க இவங்களும். ஆக்சுவலாக 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ரசித்தோம், நான் இல்லைன்னு சொல்லலை பாலையோட ஃபைட் எல்லாம், இப்பவும் அதே மாதிரி எடுத்து வைப்பீங்க, சுத்தமாக ஒரு லாஜிக்கே இல்லாமல் நம்ம எடுப்போம் ரசிப்பாங்கன்ற மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆக்சுவலாக, இந்த மாதிரி ஃபைட்டெல்லாம் இன்னும் இருக்குது அப்படின்ட்டு மொத்தத்தில் உட்காந்து பார்க்க முடியல. மெகா சீரியல் அவ்வளோதான், ஃபேமிலியும் வந்து கொண்டாட முடியாது, லிப்லாக் இருக்குது. அட்லீஸ்ட் பேச்சுலர்ஸாக வந்தால் அவங்களுக்கும் ரொம்ப 2.5 மணி நேரம் ஒன்றும் பண்ண முடியாது, ஓடாது, அவ்வளோதான். மொத்தத்தில் கடந்த 10 வருஷத்தில் இல்லாத ஒரு புது ஸ்கிரிப்டு அப்படின்னு சொன்னோம், எனக்கும் ஆசை தாங்க. ஆனால் பார்த்தா பழைய 15 வருஷத்துக்கு முன்னாடி ஏற்ற படத்தை மாடர்னைஸ் பண்ணி ஏற்றி வச்சுருக்காங்க. ஆக்டிங் வந்து பரவாயில்ல, நல்லா தான் இருந்தது, பட் ஸ்டோரி வைஸ் வந்து கொஞ்சம் பழைய ஸ்டோரி தான். இப்போ சிவாஜி எம்ஜிஆர் காலில் நடித்த ஒரு ஸ்டோரியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். ஆமாம், அது கொஞ்சம் மாடர்னாக ஏற்ற எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது, அவ்வளோதான். ஃபேமிலிஸ் பார்க்கலாம், அந்தளவுக்கு ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை, ஃபேமிலிஸ் வந்து பார்க்கலாம், சின்ன பசங்கலாம். ஒரு காமன் மேன் வந்து அவரோட ஃபேமிலி எப்படி பார்த்துருக்காரு, அதுதான் ஸ்டோரி. அந்த ஸ்டோரியை தான் கொஞ்சம் மாடர்னைஸ் பண்ணி எடுத்துருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி பத்த பற்றி சொன்னா, ஒரு காமன் ஒரு ஃபேமிலி மேனோட ஸ்டோரியை வந்து எடுத்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி எடுத்துருக்காங்க. பார்க்கலாம், நல்ல படம் தான், பார்க்கலாம். ஒரு ஃபேமிலி பணக்காரதான் கத்துன்றதை யாழிங்க தெரிஞ்சுக்கணும்.
ஏழைங்களும் நல்லா பணக்காரனா வரணும். ஹீரோ பண்ண அதுதான் சார். ஹீரோ தான், ஹீரோ தான் சார். ஆ ஹீரோ பண்ணிக்க, ஹீரோனையும் நல்லா பண்ணிக்கிறேன்.